வணக்கம். எடை மிஷின் கண்ணில் படும்போதெல்லாம் உடல் எடை அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சரிபார்க்கும் ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு தான் உடல் எடையை பரிசோதிச்சிருப்பாங்க, ஆனால் மறுபடியும் உடல் எடையை சரிபார்ப்பாங்க. ஆனால் இந்த முறை உடல் எடை அதிகரிச்சிருக்கிற மாதிரி காண்பிக்கும். எப்படி குறுகிய காலத்திற்குள்ளேயே உடல் எடை கூடியிருக்கோன்னு எல்லோருக்குமே ஒரு குழப்பம் ஏற்படும். உடல் எடையை எந்த நேரத்தில் பார்க்குறீங்களோ அதற்கும் உடல் எடைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உதாரணமாக சாப்பிட்டு முடித்ததும் உடல் எடையை சரிபார்த்தோம் அப்படின்னா உடல் எடை கூடி இருக்கிற மாதிரி தான் காண்பிக்கும். அதனால் உடல் எடையை அளவிடுறதுக்கு சரியான நேரம் எது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உட்கொண்ட உணவு, தேநீர், உடல்நல பாதிப்புக்கு உட்கொள்ளும் மருந்து, பருகும் தண்ணீர் உள்ளிட்டவை உடல் எடையில் பிரதிபலிக்கும். அதனால் மதியம் மாலை வேளையில் உடல் எடையை சரிபார்த்தோம் அப்படின்னா அது துல்லியமாக தெரியாது. ஓரிரு கிலோ உடல் கூடி எடை காண்பிக்கலாம், இல்லைன்னா குறைஞ்சிருக்கலாம். காலை வேளை வந்து ரொம்பவும் பொருத்தமானது. அதாவது வெறும் வயிற்றில் உடல் எடையை சரிபார்ப்பது தான் சரியானது. தினமும் 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யும் நபர் மாலை வேளையில் உடல் எடையை சரிபார்த்தால் கொஞ்சம் எடை கூடியிருப்பிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உட்கொண்ட உணவு, பருகிய தண்ணீர் அதில் உள்ளடங்கி இருக்கும். ஆனால் விளையாட்டு வீரர்கள், அப்புறம் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இயங்குறவங்க, உடல் உழைப்பு சார்ந்த கடினமான வேலையை செய்கிறவங்க மாலையில் உடல் எடையை சரிபார்த்தால் வழக்கத்தை விட உடல் எடை குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்களோட உடல் உழைப்புக்கு ஏற்ப கலோரிகள் எரிக்கப்பட்டிருக்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால் காலை வேளையில் வெறும் வயிற்றில் உடல் எடையை சரிபார்ப்பது அனைத்து தரப்பினருக்கும் துல்லியமான எடையை காண்பிக்கும். அதை அதிகாலை நேரமே எடை பார்ப்பதற்கு ஏற்ற நேரமாக இருந்தாலும் தினமும் எடையை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதம் ஒரு முறை எடை பார்க்கலாம். ஆர்வமாக இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை கூட எடையை சரிபார்க்கலாம். ஆனால் முந்தைய நாள் சாப்பிட்ட உணவுப் பொருட்களை பொறுத்து எடை மாறுபடும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.